ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கவிக்கண்ணன். இன்றைக்கி சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல நான் துளசி செடி தான் வச்சுருந்தேன். துளசி செடியை எடுத்து உள்ளே வச்சுட்ட பிறகு இந்த இடத்துல நான் வந்து கத்தாழி செடி, அருகம்புல் செடி, அதுக்கப்புறமா இந்த ஸ்பைடர் பிளான்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த இடம் இப்போது பார்க்க வந்து நல்ல க்ரீனிஷாக இருக்குது. துளசி செடியை வந்து கூடிய சீக்கிரத்தில் மாற்றணும். என்னால் வந்து தேர்ஸ்டேவே மாற்றலான்னு நினச்சேன், முடியல. அன்றைக்கி கொஞ்சம் வெளில போயிட்டேன். இலை எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. நம்ம செடியை மாற்றிட்டோம்னாலே நல்லது. அதனால நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து அந்த செடியையும் மாற்றிடுவேன். கார்டனில் ரோஸ் எல்லாமே அழகாக பூ, செம்பருத்தி பூ எல்லாமே வந்து அழகாக பூத்துன்னு இருக்குது. ஆனால் வெயில் ஜாஸ்தியான்றதுனால இப்போ எல்லாம் கண்டினியூஸாக ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நான் தண்ணி ஃபுல்லாக விட்டுடுவேன். அப்போ தான் வந்து குஞ்சு காயாமல் இருக்கும். நெல்லிக்காய் செடி எல்லாமே வந்து அழகாக வளர்ந்து வந்துன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த வாட்டர் ஆப்பிள் கூட அவ்வளோதான், பூ வந்து நல்லா பூத்துருக்கு. எப்போவுமே ஒரு வருஷம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வரும், ஒரு வருஷம் வந்து கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி போன வருஷம் வந்து நிறைய காய் காய்ச்சிருந்துச்சு, இந்த வாட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதே மாதிரி மாம்பழம் செடி கூட அவ்வளோதான், ஒரு வருஷம் வந்து நிறைய காய் காய்க்கும், இன்னொரு வருஷம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த வாட்டர் ஆப்பிளும் இருக்குது. முல்லை செடியில் நிறைய பூ பூத்துருந்துச்சு, அதுவும் பறித்து சரி நிக்கிருத்திக்கான்றதுனால சாமிக்கு வச்சு பூஜை பண்ணலான்றதுனால கார்டனில் இருக்கிற பூ எல்லாமே பறித்து சாமிக்கு வச்சு பூஜை பண்ணணும். நம்ம கார்டன்லேருந்து இந்த மாதிரி பூ வெத்தலை எல்லாமே பறித்து நம்ம சாமிக்கு நைவேத்தியமாக வைக்கும்போது இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். துளசி, அதுக்கப்புறமா பூ வெத்தலை எல்லாமே பறிச்சுன்னு வந்துட்டேன். இப்போ சாமிக்கிட்ட வச்சியும் பூஜை பண்ணிட்டேன். நிக்கிருத்திக்கான்றதுனால ஓம் விளக்கேற்றிட்டு வேல் வச்சு ரெண்டு பக்கமும் முருகர் சிலையும் வச்சு பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொம்பாய் சட்னி, அதுக்கப்புறமா இட்லி தான் செஞ்சுன்னு இருக்கேன். பொம்பாய் சட்னிக்கு பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு, அரிசியை ஊற வச்சுட்டு அது கூடவே பட்டை, கிராம்பு, காஞ்சி மிளகா, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டோன்னா சூப்பரான பொம்பாய் சட்னி வந்து ரெடி ஆகிடும். மோஹித்துக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சண்டே நான்வெஜ் இல்லை, அதனால் பசங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்டோன்னா அவங்க சைலண்ட்டாக சாப்பிட்டுடுவாங்கன்றதுனால மோஹித்துக்கு பிடிச்ச பொம்பாய் சட்னி தான் செஞ்சேன். கையோட மிக்ஸி ஜார் எல்லாமே கழுவி வச்சுட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே சிங்கில் போட்டோன்னா அடியில் வந்து கருப்பாக படிஞ்சிடுது. அதனால் எப்போவுமே மிக்ஸி ஜார் எல்லாம் கையோட அப்படியே கழுவி வச்சுடுங்க. அப்போது நமக்கு நிறைய சாமான் சேர்ந்த மாதிரியும் இருக்காது. உடனுடனே கழுவிட்டோன்னாலே சிங்கில் சாமான் வந்து நிறைய இருக்காது. இட்லி ஒரு ஈடு ஊற்றி வச்சுட்டேன். கூடவே ஒரு தோசை வேணும்னு பசங்க கேட்டதுனால அவங்களுக்கு ஒரு தோசை ஊற்றியும் கொடுத்துட்டேன். ஒரு ஈடு ஊற்றின இட்லி, இட்லியில் ஒரு இட்லி தான் இருக்குது, அதை இருக்குது இன்னொரு ஈடும் ஊற்றி வச்சுருக்கேன். நேற்று பிதிக் பருப்பு குழம்புக்கு பூரி சுட்டேன். அந்த சுட்ட எண்ணெயை வந்து தனியாகவே ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கெல்லாம் சமையலுக்கு யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிடணும். சுட்ட எண்ணெயை சாமி இலையெல்லாம் போடும்போது அந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை இப்படி சாப்பாடு செய்யும்போது உடனே யூஸ் பண்ணி காலி பண்ணிடுவோம். கையோட கவுண்டர் டாப் எல்லாமே தொடச்சிட்டு இருந்த சாமான் எல்லாத்தையும் அப்படியே கழுவி இந்த மேட்டு மேலே வச்சுடுவேன். அப்படியே கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா நான் வந்து கழுவி எப்போவுமே இந்த மேட்டு மேலே வச்சுடுவேன். அதுக்கப்புறமா ஸ்டாண்ட் எடுத்துன்னு வந்து ஸ்டாண்டில் போட்டு வெயிலில் வச்சுட்டேன்னா சாமான் எல்லாமே நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம கவுக்குறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ன தான் நம்ம உள்ளவே வச்சு துணி எடுத்து தொடச்சி கவுத்தா கூட அந்த சாமான் வந்து பளிச்சன்னு இருக்காதுல்ல. ஏன்னா வெயிலில் காஞ்சால் தான் அந்த சாமான் வந்து அவ்வளோ பளிச்சன்னு இருக்கும். அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே நம்ம என்ன தான் சோப் போட்டு கழுவிருந்தாலும் அந்த வெயில் வச்சு சாமான் எடுக்கும்போதே அந்த சாமான் நல்லா பளிச்சன்னு இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுருக்காங்க. அதுக்கப்புறமா நானுமே கூட உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினச்சேன். அதுக்குள்ளே ஃபோன் கால்ஸ் எல்லாம் வந்ததுனால என்னால் சாப்பிட முடியல. அவங்க சாப்பிட்ட பிறகு அப்புறமா நானும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். சண்டே வந்து எப்போவுமே பூஜைக்கு வந்து லீவ் விட்டுடுவேன். ஏன்னா ஏஞ்சிக்கிறதே லேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது, சாப்பிட்றது இந்தவே வந்து டைம் போயிடுறதுனால சண்டே எப்போவுமே கொஞ்சம் லீவ் விட்டுடுவேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி சண்டேவும் பூஜை பண்ணி நம்ம டிஃபன் சாப்பிடும்போது இன்னுமே அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. இப்படி பண்ணும்போது எப்போவுமே வீட்டில் பூஜை முடிச்சிட்டாலே அந்த வீடு வந்து அவ்வளோ டிவைனாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படி தான் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வேலை எல்லாமே முடிச்சுட்டு அந்த சாமானும் கையோடு கழுவி வச்சுட்டேன். பாருங்கள், மேட்டில் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரேயில் போட்டு இதை எடுத்து போய் வெயிலில் வச்சுடுவேன். டிஃபன் எல்லாம் சாப்பிட்டு சாமான் கழுவுறதுக்குள்ளே நான் வந்து காஃபி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா எது எப்படி போனாலும் அது குளிராக இருக்கட்டும் வெயிலாக இருக்கட்டும் இந்த காஃபி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீ விட வந்து காஃபி நல்லா குடிப்பேன். அதனால டிஃபன் ஆனதுமே சரி சூடாக ஒரு கப் காஃபி குடிக்கலாம் போல் இருந்துச்சு. அப்புறமா காஃபி கலக்கிட்டு அப்படியே ரிலாக்ஸாக சோஃபாவில் உட்காந்து காஃபி குடித்தேன். நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நமக்கான டைம் எடுக்கும்போது அதில் கிடைக்கிற ரிலாக்ஸே வந்து இன்னும் நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதே மாதிரி நாம்
வெக்ஸ் ஆக மாட்டோம், இல்லாட்டி என்னடா இது கண்டினியூஸாக வேலை போயினே இருக்கன்ற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே உங்களுக்கான டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வேலை செய்யுங்க. காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நான் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த துணி எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் மடிச்சு வச்சுட்டேன். ஐரன் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கூடியில் போட்டு வச்சுட்டேன். இந்த வேலை முடிஞ்சதுமே லஞ்ச் ப்ரிப்ரேஷனுக்கு வந்தாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலிஃப்ளவர் 65, அதுக்கப்புறமா மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக காலிஃப்ளவரை வந்து மசாலா கட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இப்போ பிரியாணிக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பிரியாணி ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வைஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு வேலையாக காஞ்சி மிளகா எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அப்புறமா தேவையான மசாலா எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு ரெண்டு பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, தேங்காய், புதினா, இத்தினி மட்டும் சேர்த்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஊற வச்ச காஞ்சி மிளகாவும் இதில் சேர்த்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இதில் வந்து தேங்காய் பெத்த சேர்க்காமல் துருண தேங்காய் சேர்த்தாலும் டக்கன் வந்து கிரைண்ட் ஆகிடும். நான் வந்து கட் பண்ணி தேங்காய் சேர்த்ததுனால இன்னுமே கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் துருண தேங்காவை சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டோம். இப்போ தாளிக்க பார்த்திங்கன்னா நான் குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எலை இதெத்தனையும் சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்து வதக்கி போகிறேன். நல்லா ஒரு ரெண்டு வெங்காயமாக சேர்த்து வதக்கின பிறகு நம்ம இதுலேயே இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால அந்த மசாலாவை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கினாலே போதும், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக பேச்சுலர் பசங்களும் செஞ்சிடலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறதே வந்து பேச்சுலர் செஞ்சுக்கிற மாதிரி ரெசிபிஸ் காட்டுங்கன்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு இது சூப்பரான ரெசிபியானே சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டிங்க நாளே போதும், சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே எண்ணெய் வந்து நல்லா இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதில் வந்து தயிர் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை, வெறும் தக்காளி மட்டும்தான். அதனால் 2 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து மஷ்ரூமை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து இன்றைக்கி 2 பாக்கெட் மஷ்ரூம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய மண் இருக்கும், அதனால் எப்போவுமே ஒரு 4-5 வாட்டி மஷ்ரூம்ஸை வந்து நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ் எல்லாம் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின்னு வந்து செய்கிறதே வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதே 2 நாள் விட்டு செய்கிறதே வந்து ஒரு மாதிரி இருக்கும். மஷ்ரூம்ஸ் எப்போவுமே வாங்கின்னு வந்த உடனே செய்கிறதுக்கு பாருங்கள். பாருங்கள், தக்காளி எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நான் வந்து மஷ்ரூம்ஸ் நல்லா கழுவி வச்சுட்டு இருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம காஞ்சி மிளகா, பச்சை மிளகா எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. மஷ்ரூம்ஸ் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இந்த மசாலாவிலேயே நல்லா வதக்கி விட்டுடுவேன். இப்படி வதக்கி விட்டுட்டோன்னா அந்த மஷ்ரூம் சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே அது எது சேர்க்குறதா இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மஷ்ரூம்ஸ் ஆகட்டும், அந்த எண்ணெயிலேயே மசாலாலேயே நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கணும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். அந்த அரிசியும் சேர்த்துட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரை கழுவி இந்த தண்ணியுமே சேர்த்துக்கிறேன். இந்த ஜாரில் கூட எவ்வளோ மசாலா இருக்கும் அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி தண்ணி ஊற்றி நம்ம சேர்த்துக்கணுன்னா மசாலா எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். கெட்டலில் மெஷர் பண்ணி நான் தண்ணி சூட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணி மிக்ஸி ஜார் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதோடு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு லாஸ்ட்டில் வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்ட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணியில் எப்போவுமே கொஞ்சம் உப்பு வந்து மிச்சமாக இருக்கணும். அப்போ தான் சாதம் குக் ஆன பிறகு கரெக்டாக இருக்கும். அப்படி கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு உப்பு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சமாக புதினா இலையை தூவிட்டு நான் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி 1 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். சீரக சம்பா அரிசி வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதுவும் நான் ஊற வச்சு வச்சுருக்கிறதுனால 1 விசில் வச்சாலே போதும், டக்குன்னு குக் ஆகிடும். கடைசியில் புதினா போட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். கரெக்டாக 1 விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன்.
விசில் வரதுக்குள்ளே இப்போ இருக்கிற சாமான் எல்லாத்தையும் கையோடு அப்படியே கழுவி வச்சுட்டு போகிறேன். எல்லா சாமானும் ஒன்றா போட்டு கழுவும் போது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். சண்டே வந்து இந்திரா வரதில்லை, நீங்கள் நினைப்பீங்க ஏ மேடு வரது இல்லையான்னு சொல்லிட்டு. சண்டே வந்து அவங்க ஆஃபில் இருப்பாங்க, மேடு வரதில்லை, அதனால நான் கையோட எல்லா சாமானும் கழுவி இப்படி வெயிலில் வச்சுடுவேன். முக்கியமாக எனக்கு வந்து அந்த சாமானை தொடச்சி வைக்கும்போது இன்னுமே கடுப்பாகும். இந்த துணி துவச்சி ஒன்றுறது ஒரு பெரிய வேலை இல்லை, ஆனால் அதை மடித்து அவங்கவுங்க கபோர்டில் வைக்கிறது ஒரு பெரிய வேலை. அதே மாதிரி எனக்கு இந்த சாமான் கழுவி வைக்கிறது கூட வேலை கிடையாது, அதை வந்து அப்புறமா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறது வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதுவே வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா அதை தொடச்சி வைக்கிறது இன்னுமே கடுப்பாக இருக்கும். அதனால் எப்போவுமே இப்படி சாமான் எல்லாமே கழுவிட்டு அதை வந்து வெயிலில் வச்சுட்டேன்னா நல்லா காஞ்சிடும். அதை எடுத்து அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவேன். வாங்கின அந்த புதினாவை அப்படியே வச்சுட்டேன்னா அது வந்து அப்படியே தான் வாடிடும். அதனால் கையோடு அதுவும் கிள்ளி வச்சிடலான்ட்டு கிள்ள எடுத்துக்கினேன். நடுவில் கொஞ்சம் பசியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் ஒரு ஆரஞ்சை உரித்து சாப்பிட்ருக்கேன். பசங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் கொடுத்து நானும் ஒரு ரெண்டு பீஸ் வந்து சாப்பிட்டேன். இந்த ஆரஞ்சு தோலை வந்து விசிறி போடாமல் அப்படியே காய வச்சு பவுடர் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணோன்னா அந்த டேன் எல்லாம் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆனதுனால நம்ம என்ன தான் சன்ஸ்கிரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாலும் டேன்ன்றது வந்து கம்பல்சரி நமக்கு க்ரியேட் ஆகிடும். அதனால் இந்த ஆரஞ்சு தோல் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. புதினாவையும் கிள்ளிட்டேன். கீழே வந்து பாருங்கள் டிஷ்யூ போட்டிருக்கேன், அதனால ஏதாவது கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு புதினா வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிஷ்யூ போட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால ஒரு வாரத்துக்கு இந்த புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அடுத்தது சின்ன வெங்காயமும் காலி ஆகிட்டதுனால அதுவும் உரித்து வச்சுக்கலான்ட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து கண்டினியூஸாக உக்காந்து உரிக்க மாட்டேன், எவ்வளோ நான் முடியுதோ அவ்வளோ உரித்து ஸ்டோர் பண்ணிப்பேன். மறுபடியும் எப்போ ஃப்ரீ ஆகுறேனோ அப்போ எடுத்து மீதி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிப்பேன். மஷ்ரூம் பிரியாணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நிச்சயமாக சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒரே ஒரு சாதம் கூட வேஸ்ட் ஆகாமல் காலியாச்சு. நம்ம செய்கிற டிஷ்ஷஸே பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகாமல் காலியாச்சனாலே ஓகே இந்த டிஷ்ஷு நல்லா இருக்குதுன்னு நினைப்போம். அதே மாதிரி தான் ஒரே சாதம் கூட வேஸ்ட் ஆகாமல் நைட்டுக்குமே இருந்ததை வச்சு சாப்பிட்டு காலி பண்ணோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிரியாணி எல்லாமே ரெடியான பிறகு இந்த காலிஃப்ளவரும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கினேன். அதுக்கு முன்னே நான் வந்து அப்பளம் வேணும்னு சொன்னாங்கன்றதுனால அப்பளமும் வறுத்து எடுத்துகிட்டு காலிஃப்ளவரும் ரெடி பண்ணிட்டேன். நான் எல்லாம் ரோஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே மோஹித் வந்து நான் பிளேட்டிங் பண்ணுறேன்ட்டு அவர் இதாக எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அப்பளம், அதுக்கப்புறமா கோபி 65, தயிர் பச்சடி வந்து கேரட் துருவி போட்டு தான் தயிர் பச்சடி ரெடி பண்ணியிருக்கிறோம். டெசர்ட்டுக்கு கேரட் அல்வா, இதுதான் இன்றைக்கான லஞ்ச் மெனு. சூப்பராக இருந்துச்சு, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் லஞ்சை சாப்பிட்ட பிறகு ஸ்கையோட அந்த சாமானுமே கழுவி வச்சுட்டேன். குடியில் இருக்கிறது காஞ்சிடுச்சுன்னா அதை எடுத்துன்னு வந்து கவுத்து வச்சுட்டு மறுபடியும் இதை எடுத்து அந்த குடியிலே போட்டு வெயிலில் வச்சுடுவேன். எல்லாமே ஆன பிறகு லஞ்சு வேலை ஆனதுமே கையோடு வந்து படுக்கணும் போல் தோணும். படுத்துட்டேன்னா அந்த சாமான் எல்லாமே காஞ்சி போயிடும், மறுபடியும் சாயங்காலம் ஏஞ்சி போகும்போது அது ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனால் எப்போவுமே சாப்பிட்டதுமே படுக்காமல் கொஞ்சம் அந்த சாமான் எல்லாம் கழுவி வச்சுட்டு ஏர் கட்டிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன். ஈவினிங் 4:30 ஆகிடுச்சு, பசங்களுக்கு காஃபி வேணும்னாங்க, அவங்களுக்கு காஃபி வச்சு கொடுத்துட்டு இன்றைக்கி பெரிய வேலையாக பாருங்கள் இந்த சைடில் எல்லாம் நிறைய வந்து செடி எல்லாம் வளர்ந்துட்டு இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்றதுக்காக சொல்லியிருந்தோம். அவங்களும் வந்திருந்தாங்க, அதை க்ரெயினில் பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அந்த செடியிலேருந்து எல்லாமே உடச்சி போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. பின்னாடி காம்பவுண்ட் கிட்டேலாம் இந்த மாதிரி செடிங்க இருந்துச்சுன்னா அந்த ரூட்ஸ் வந்து நம்ம பாயை வந்து பாதிக்கும், அதனால எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பெரிய வளர விடாதீங்க. மரத்தில் இருந்தெல்லாம் நிறைய இலை கொட்டி கடந்துச்சு, அதுவுமே நாங்களும் கூட குப்பை எல்லாமே போட்டு வச்சுருந்தோம், அதனால எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளீன் பண்ண பிறகு அந்த இடமே பார்க்க வந்து அழகாக இருக்குது பாருங்கள். எப்போவுமே நம்ம சுற்றி வந்து க்ளீனாக வச்சுக்கணுன்னா கொசு தொல்லை எல்லாமே எதுவுமே இல்லாமல் இருக்கும், அதனால தான் அடிக்கடி வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண பிறகு இப்போ பார்க்க எவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஈவினிங் இதெல்லாமே க்ளீன் பண்ணிட்ட பிறகு மோஹித் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அவங்க ஸ்கூலில் வந்து எக்ஸிபிஷன் இருக்கிறதுனால அவர் ஏதோ ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இது வந்து 3வது ப்ராஜெக்ட்னே சொல்லலாம், 2 பண்ணாங்க அது அந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகலை, அதனால் இது வாட்டர் பியூரிஃபையர்ன்ட்டு 3வதாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணாங்க. நான் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன், ஏன்னா நாம் ஹெல்ப் பண்ணி அவங்க செஞ்சாங்கன்னா அதை செய்யாமலே விட்டுடலாம். அதனால் எப்போவுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஐட்டம்ஸ்க்கு எதுக்குமே நான்
ஹெல்ப் பண்ண மாட்டேன். அவங்களே வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி அவங்களே தான் இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிருக்காங்க, பார்க்கணும் மேம் என்ன சொல்கிறாங்களோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸிபிஷனில் வச்சு அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க, பார்க்கலாம். அதே நெக்ஸ்ட்டு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த பிரியாணியே வச்சுட்டேன், அதுவே இருந்ததுனால அதுவே வச்சு ரசசாதம் வச்சு சாப்பிட்டுட்டோம். அதனால நைட் வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் வேலை இல்லைன்றதுனால நைட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த ரொட்டீன் பார்த்திங்கன்னா நான்வெஜ் செஞ்சால் மட்டும் கிடையாது, சண்டே ஆனால் கம்பல்சரி நைட் வந்து இந்த கவுண்டர் டாப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். அதே மாதிரி தேர்ஸ்டே கூட அவ்வளோதான், தேர்ஸ்டே நைட் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுடுவேன். இந்த ரொட்டீன் வந்து மாற்றவே மாட்டேன். ஏன்னா நான் எப்படின்னா இந்த வேலைன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சா தான் நான் வந்து அந்த வேலையை வந்து கம்ப்ளீட்டாக பண்ணுவேன். விட்டேன்னா நாளைக்கு நாளைக்கன்னு போஸ்ட்போன் பண்ணினே இருப்பேன். அதனால நான் வந்து என்னோடய ஷெட்யூல்ஸை வந்து பக்காவாக போட்டு வச்சுட்டு இருப்பேன். இது வந்து மாறவே கூடாதுன்ற மாதிரி அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஒருவேளை சண்டே வந்து இப்படி க்ளீன் பண்ண முடியலன்னா மண்டே காலையில் ஏஞ்சி வந்ததுமே ஃபஸ்ட்டு வேலையாக கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டவ் மேலே ஐட்டமே வைப்பேன். இப்படி தான் வந்து நான் என்னோடய ஷெட்யூல்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அதில் நான் வந்து மோட்டிவேட்டாக என்னோடய வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிப்பேன். இப்படி நம்ம விட்டுட்டோன்னா க்ளீன் பண்ணாமல் அது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நாள் எல்லாத்தையும் இஸ்து போட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வேலை வந்து வச்சுக்கவே மாட்டேன். இப்படி வீக்லி ட்வைஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுனால கிச்சன் எப்போவுமே க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ண முடியும். கவுண்டர் டாப்பு, பின்னாடி டைல்ஸு, இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா கீழே கபோர்ட்லேருந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து கம்ப்ளீட்டாக இப்போ கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டாண்டெல்லாம் வந்து நான் இந்த டப்லியே போட்டேன்னா காலையில் தேடுற மாதிரி இருக்கும்ன்றதுக்காக அது எல்லாத்தையும் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். சிங்கில் இருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தான் என்னோடய சண்டே வந்து இருந்துச்சு. கீழே கபோர்டில் இருந்து ஃப்ரிட்ஜில் இருந்து பாருங்கள் இப்படி வைப் பண்ணிட்டோன்னா கிச்சனை வந்து இப்போவுமே க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். நான் வந்து இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி நான் என்னோடய கிச்சனை வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறேன்னு இருக்கேன். இப்படி தான் என்னோடய சண்டே ரொட்டின் இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோக்கான கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.